ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சூப்பரான சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி நம்ம பார்க்க போகிறோங்க. நான் சேனைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். நான் மோரில் வந்து நான் அதை சேர்த்திக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது தொண்டையில் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், அதனால் மோரில் சேர்த்திட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னம்னா எரிச்சல் இருக்காது. அதனால் எல்லாத்தையும் மோரில் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க. அதில் நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். அதை வலுவலுப்பு இல்லாமல் இப்போ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்கள். இப்போ இதை நான் வேறு தண்ணிக்கு மாற்றி மறுபடியும் ஒரு தடவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இதை ஒரு ரெண்டு தடவை நம்ம வந்து மறுபடியும் சுத்தம் பண்ணி தண்ணி மாற்றி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கிழங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது பாருங்கள். நல்லா வாழ்க்கை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் நான், அதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேகட்டும். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்திக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் மிளகாத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா நம்ம சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், தேவையான அளவுக்கு நம்ம மட்டும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா மசாலா தடவி நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் டீப் சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். செமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு செமையாக இருக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய ரெயின்போ ஜங்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.